வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டாமையே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பிஸி, வேலை கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லை, ஊர்லேருந்து வேறு ரிலேஷன் இருந்தாங்க, அதனால் ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் ஒரு வாரமாக வந்து முகத்தை காட்டாமையவும் பேசி பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஎஸ்சி பிளாக்ஸ் கல்லை வைத்து நம்ம வீடு கட்டலாமா என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ஏஎஸ்சி பிளாக்ஸை வச்சு நம்ம வீடு கட்டலாமா அல்லது காங்கிரீட் போடலாமா, அது காங்கிரீட் போட்டால் எந்த அளவுக்கு அதனுடைய ஒர்த் எப்படி இருக்கும், அது கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறது உண்டு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் நிற்பதற்கு வந்து காலம் பீமு இருந்தாவே வந்து கட்டடம் நிற்கும். பொதுவாக வந்து பெரிய பில்டிங் கட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 4 மாடி 5 மாடி 10 மாடி கட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலம் ப்ரைஸ் பண்ணி லிண்டல் காங்கிரீட் போட்டு அடுத்து ரூஃப் போட்டு அடுத்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் போட்டு அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் போட்டு இப்படி தான் கட்டடம் வந்து கட்டி கொண்டு போவாங்க. அது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து ரூம் அமைப்பாங்க. எந்தெந்த இடத்துல சுவர் வால் வரணும், எந்தெந்த இடத்துல ரூம் பிரிக்கணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் ஃபைனலில் தான் வந்து அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. அதனால் வந்து அப்படிப்பட்ட இடங்களில் வந்து நமக்கு வந்து இந்த ஏஎஸ்சி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவது நமக்கு ரொம்ப எளிது. நம்ம ரூம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைத்துக்கொள்ளலாம், அப்படியும் நம்ம கட்டி கொண்டு போகலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம கட்டும்போதே வந்து நம்ம ஒரு 10 அடிக்கு ஒரு பில்லர் அல்லது 12 அடிக்கு ஒரு பில்லர் போட்டு நம்ம சுவரை கட்டி அப்படியே லிண்டல் காங்கிரீட் போட்டு ரூப் காங்கிரீட் போட்டு கட்டி கொண்டு போகலாம். ஆனால் பில்லர் காலம் இல்லாமல் வந்து நம்ம கட்டக்கூடாது. காலம் போட்டு கட்டுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். விலையிலையும் வந்து மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சிமெண்ட் தேவை கிடையாது, மணல் தேவை கிடையாது, வாட்டர் க்யூரிங் பண்ண வேண்டியதில்லை, அந்த மாதிரி செலவுகள் நமக்கு மிச்சமாகும். பிளாஸ்டிங் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணியாகணும், அதுக்கு வந்து எப்போதும் ஆகக்கூடிய செலவு தான் ஆகும். மற்றபடி சிமெண்ட் மணல் லேபர் காஸ்ட்டும் குறையும். அதனால் பில்லர் போட்டு காலம் போட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கட்டலாம். இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் கூட காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உள்கூடு வச்சு 1.5 காலம் போட்டு கட்டி மாடி எடுத்து போய்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கட்டலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.